ரைட், இப்போ சிக்ஸ்த் ப்ரோக்ராம்க்கு வந்துட்டோம். ஸோ இதை நான் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போ நான் ப்ரொசீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ்னு ஒரு வேரியபிள், டோட்டல் சேல்ஸ் அதில் 7500, 2700, 9800 இந்த மூணு வேல்யூக்கும் நம்ம இந்த ப்ரோக்ராமை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 7500 டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 7500 டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டாவது கிரேடுன்ற வேரியபிள். ஸோ கிரேடுன்னு வந்துடுது. இது என்ன ஸ்டோர் பண்ணுறோம், டோட்டல் சேல்ஸ் டிவைட் பை 1000. இப்போ 7500 1000 டிவைட் பண்ணோம்னா 7.5. ஓகேங்களா, இந்த 7.5 நான் எங்கே ஸ்டோர் பண்ணுறேன், கிரேடு. கிரேடுங்கிறது என்ன, இன்டீஜர் வேரியபிள். அப்போது இந்த டெசிமல் பாயிண்ட் ட்ரங்கேட் ஆகிட்டு ஒன்லி 7 வந்து ஸ்டோர் ஆகும். இங்கே சுவிட்சு வருது, சுவிட்சுன்றது கிரேடுங்கிறது. இப்போ என்ன இருக்குது, கிரேடில் 7 இருக்குது. அப்போ 7 இருந்தால் கேஸ் 0 மேட்ச் ஆகாது, 1, 2, 3, 4, 5, 6, 7 மேட்ச் ஆகுது. அப்போது 7 இருந்தாலும் 8 இருந்தாலும் ஸ்க்ரீனில் என்ன டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம், குட்டுன்னு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கேஸுக்கு அவுட் என்ன வரும், குட் அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஓகே. இதே இந்த 2700 இருந்தால் என்ன ஆகும், டோட்டல் சேல்ஸில், டோட்டல் சேல்ஸ் வேரியபிளில் கிரேட்ன்ற வேரியபிள் இருக்கு. டோட்டல் சேல்ஸில் என்ன இருக்கு, 2700 இருக்கு. இந்த 2700 1000 டிவைட் பண்ணுறோம். ஸோ 1000 டிவைட் பண்ணோம்னா 2.7, பட் கிரேடுங்கிறது இன்டீஜர் வேரியபிள். அப்போ இங்கே 2 தான் ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த கிரேடுன்றதுக்கு 2 சப்ஸ்டியூட் ஆகுது. அப்போ 2 எங்கே மேட்ச் ஆகுது, இந்த கேஸ்லேயே மேட்ச் ஆகுது. ஸோ 1, 2, 3, 0, 1, 2, 3 இந்த 3-4 கேஸில் எதுவாக இருந்தாலும் என்னென்ன ரிசல்ட் டிஸ்பிளே ஆகணும், ஸ்க்ரீனில் அவுட்புட் என்ன கொடுக்கணும், வெரி பேட்னு அவுட்புட் கொடுத்துட்டு, ஸோ வெரி பேட் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வருமா, வராது. ஏன்னா பிரேக்குன்னு கொடுத்ததுனால இந்த சுவிட்சினுடைய க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்குது. இதுக்கு அடுத்த லைன் என்ன, எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு அடுத்த லைன் இங்கே வந்துட்டு ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடும். ஸோ இங்கெல்லாம் வரவே வராது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2700 இருந்தால் நமக்கு வர்ற அவுட்புட் வெரி பேட். இதே 9800 இருந்தால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். இப்போது டோட்டல் சேல்ஸு, டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது, 9800 இருக்குது. ஓகே, கிரேட் இப்போ என்னன்னு கேல்குலேட் ஆகிடும், 9.8 கேல்குலேட் ஆகிடும். பட் நமக்கு 9 தான் வரும். அப்போ இந்த கேஸில் கிரேடு வந்து 9 வருது. இங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னோம்னா 9 வருது. அப்போ 9ன்றது எந்த கேஸோட மேட்ச் ஆகுது, இந்த கேஸோட மேட்ச் ஆகுது. ஸோ நமக்கு டிஸ்பிளே ஆகும்போது என்னென்னு டிஸ்பிளே ஆகும், இந்த கேஸில் ஃபேன்டாஸ்டிக் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இதுக்கு அடுத்து பிரேக் ஆகும்போது சுவிட்சுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வருது, அது ப்ரோக்ராமுடைய க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே க்ளோஸ் ஆகுது, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இந்த மூணு வேல்யூக்கும் கரெக்டாக இதே நீங்கள் எவாலுவேட் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட், ஃபேன்டாஸ்டிக், வில் கோ டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். தேங்க்யூ.